हेलो फ्रेंड्स नम चैनल नरे ट्रस्टेड ऑनलाइन जॉब्स नम्ब पोस्ट पण्णिट्टिरुक्कोम सो अदे माद्री इन्नैक्कु ओरु ट्रस्टेड आन जॉब पत्ती दा नम्ब पार्क्क पोरोम सो इन्नैक्कु नम्ब पार्क्क पोर साइट नेम पे टू रीड ईमेल இந்த வெப்சைட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணுறது மூலமா நீங்கள் இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க ஸோ இது நேம்லேருந்தே தெரியுது அவங்க நமக்கு கொடுக்குற இமெயிலை ஜஸ்ட் ரீட் பண்ணுறது மூலமாகவே நமக்கு மணி கிரெடிட் ஆகும் ஸோ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணணும் அண்ட் அவங்க அனுப்புகிற மெயிலை ரீட் பண்ணணும் அதுக்கு அவங்க பே பண்ணுவாங்க ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் 24 hours வந்து உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் $15 இருந்தாலே நீங்கள் வந்து பே அவுட் எடுத்துக்கலாம் அண்ட் சைன் அப் போனஸாக உங்களுக்கு $3 கொடுக்குறாங்க ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சர்வீஸ் எடுக்கிறது மூலயமா கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அதாவது 0.50 $1 வரைக்கும் ஒரு சர்வேக்கு அவங்க உங்களுக்கு தராங்க ஸோ அண்ட் தென் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலயமா கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஸோ இது மூலயமா நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ஸோ இப்போது எப்படி சைன் அப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இங்கே சைன் அப் இடத்துல உங்களோட ஜெண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் உங்கள் நேம் இமெயில் பாஸ்வேர்ட் அண்ட் அதே பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் கொடுத்ததும் அகெயின் உங்கள் பாஸ்வேர்ட் அண்ட் உங்களோட போஸ்டல் கோட் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க அண்ட் இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஐ ஆம் நாட் அ ரோபோட் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா சைன் மீ அப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மெயில் வரும் ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பே டு ரீட் இமெயிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் மெயில் வந்திருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலயமா அதில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலயமா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும் ஸோ ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு $3 சைன் அப் போனஸாக இவங்க கொடுத்துடுவாங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு மெசேஜும் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு $3 சைன் அப் போனஸாக கொடுப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணிட்டதுக்கப்புறமா இங்கே சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஐ ஆம் நாட் அ ரோபோட் கிளிக் பண்ணி லாகின் கொடுங்க ஸோ இப்போது நீங்கள் லாகின் பண்ணதும் இந்த இமெயில் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் இது என்னென்னா நீங்கள் ஒரு இமெயிலுக்கு உங்களுக்கு எவ்வளோ ரூபா வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே சொல்லிக்கலாம் லைக் 0.01 0.10 வரைக்கும் ஸோ நான் மேக்ஸிமம் 0.10 செட் பண்ணியிருக்கேன் அண்ட் எந்த டேஸ்லலாம் உங்களுக்கு இமெயில் வரலாம் அப்படின்றத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இமெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே செட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போது என்னோட அக்கௌண்ட்டில் $5 இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால என்கிட்ட இப்போ $5 இருக்குது சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு மெயில்ஸ் வர ஸ்டார்ட் ஆகாது அதுக்கு ஒரு மினிமம் 24 hours எடுத்துப்பாங்க ஸோ இன்றைக்கி காலையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் காலையிலக்குள்ளே உங்களுக்கு மெயில்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த மெயில்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ரீட் பண்ணுறது மூலயமா ஒரு ஒரு மெயிலுக்கான அமௌண்ட் அதாவது 0.10 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாலரை உங்களுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த கேஷ் இருக்குல்ல அந்த இடத்துல உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ இப்போது அந்த மெயில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் தான் வரும் ஸோ இதில் கன்ஃபார்ம் திஸ் பெய்டு இமெயில்னு இருக்குல்ல ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும் உங்களோட அக்கௌண்ட்டில் மணி கிரெடிட் ஆகிடும் அதாவது அந்த இமெயிலுக்கான அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் ரீடிங் திஸ் பெய்டு இமெயில்னு ஒரு மெசேஜ் வரும் அது கூடவே உங்களோட இன்பாக்ஸில் நீங்கள் ரீட் பண்ண மெயிலுக்கான அமௌண்ட்டை கொடுத்துடுவாங்க ஸோ இப்படி தான் மெயில் ரீட் பண்ணுறது மூலமா நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஸோ நம்ம ரீட் பண்ணுற மெயிலுக்கான அமௌண்ட்டை செக் பண்ணோன்னா இங்கே கேஷ்னு இருக்குல்ல ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைட்டில் நீங்கள் சர்வேஸ் மூலமா கூட ரொம்பவே அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் ஸோ இங்கே இத்தனை டைப் ஆஃப் சர்வேஸ் இருக்குது ஸோ சர்வேஸ்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சர்வீஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க இங்கே டைரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள்
ஸோ இதுக்கு 0.50 டாலர் அண்ட் இதுக்கு 0.40 இந்த ஒப்பீனியன் சர்வீஸ்க்கு 0.50. ஸோ இது மூலமா கூட நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணும்போது ஆனஸ்ட்டாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதோட பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இங்கே இந்த ஜிபின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இந்த ஜிபி அமௌண்ட் வந்து ஜீரோ ஆச்சுன்னா உங்களுக்கு இமெயில் வந்து நீங்கள் அதை ரீட் பண்ணால் கூட உங்களுக்கு மணி இதில் கிரெடிட் ஆகாது. ஸோ அது எதனால் அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஜிபி அமௌண்ட் வந்து ஜீரோக்கு மேலே இருந்தால் தான் உங்களால் வந்து இமெயில்ஸ் ரீட் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை வந்து ஜீரோ ஆகாமல் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இவங்களே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் இவங்க வைக்கிற இந்த சர்வேஸ் அண்ட் இந்த ஆஃபர்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, லைக் சர்வே எடுக்கிறது மூலமாகவே வந்து உங்களுக்கு இங்கே ஜிபி அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நிறைய இமெயில்ஸ் வரும், திரும்பவும் அந்த இமெயில்ஸ் ரீட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ஸோ போத் சர்வே மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுதான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜிபி மட்டும் நீங்கள் ஜீரோவில் இருந்தால் அவங்களால இமெயில்ஸ் வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போது எப்படி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேபால் யூஸ் பண்ணி தான் நம்ம இதிலேருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கு மை அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் பேபால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணணும், உங்களோட நம்பர் இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு யுவர் ப்ரொஃபைல் போங்க. ஸோ இங்கே அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டதுக்கப்புறமா நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைல் கொடுக்கணும். ஸோ இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பே அவுட் எடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் செட் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் $15 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மை அக்கௌண்ட்டில் போயிட்டு ரெக்வஸ்ட் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் டைரெக்டாக உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த $15 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே ட்ரஸ்டட் அண்ட் யூஸ்ஃபுல்லான சைட். ஜஸ்ட்டு மெயில் ரீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ரொம்பவே ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரஸ்டடான சைட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய்.